அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னாக்க, இப்ப போஸ்ட் ஆபீஸ்ல வந்து ஒரு நம்மளுடைய சாதா மக்கள்லாம் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. ஸோ பேங்க்லாம் நம்பாதவங்க வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்லாம் வச்சிருப்பாங்க, கரெக்டுங்களா? ஸோ பேங்கை நம்பாதவங்க அப்படின்ட்டு கிடையாது. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ்லயே அவங்க வந்து பழகின காரணத்தால போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்ட்டு ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு காசு மட்டும் தான் போட முடியும், எந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்ஸுமே எதுவும் பண்ண முடியாது, கரெக்டுங்களா? பட் இப்போ வந்து அதை பிரேக் பண்ணிட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்க ரூல்ஸ்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து இன்னொரு போஸ்ட் ஆபீஸ்க்கு அமௌண்ட் அனுப்ப முடியும், நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு அப்படின்ட்டே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனிமே வந்து மக்கள் வந்து பெரிய பெரிய பேங்க்ஸ் வந்து டிபெண்ட் பண்ண மாட்டாங்க. பேங்க்ஸ்க்கு போனோம் அப்படின்னாக்க இன்சூரன்ஸோ இல்ல லோனுக்கு மட்டும் தான் டிபெண்ட் பண்றதுக்கு வேலை இருக்கு. சோ இது மாதிரி போஸ்ட் ஆபீஸ்லயும் இப்ப நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டி மத்த கேஷ் டிரான்ஸ்பர் ஃபெசிலிட்டி எல்லாம் வந்தோன்னே இப்ப மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் அவங்களுடைய ப்ராசஸ் வந்து இன்னும் சிம்பிள் ஆக்கிப்பாங்க அப்படின்ட்டு நான் பர்சனலா ஃபீல் பண்றேன். அதுக்கப்புறமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேசிய ஓய்வூதிய திட்டம் அப்படின்ட்டு சொல்லலாம். சோ இந்த தேசிய ஓய்வூதிய திட்டம்ல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும் எப்பவுமே. அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ரொம்ப லெஸ் பெனிஃபிஷியலா பார்ப்பாங்க, அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய எம்ப்ளாயிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்ஸ் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து அந்த டிஃபரன்ஸை இருக்கக்கூடாது அப்படின்ட்டு, ஸோ அவங்களுடைய பெனிஃபிட்ஸ்ல இருந்து 10%ல இருந்த பெனிஃபிட்டை 14%க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து இது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வரப்ப இப்போ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய எம்ப்ளாயிஸுமே ரெண்டு பேரும் சரி சமம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட். அதுக்கப்புறமா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இதுவரையிலும் யாராவது நீங்க டாக்ஸ் அமௌண்ட் வந்து தப்பா பே பண்ணிருந்தீங்க அப்படின்னாக்க அடுத்த 2 வருஷம் உங்களுக்கு டைம் கொடுக்கறோம், அந்த அமௌண்ட் வந்து நீங்க சரியா பே பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரியா டாக்ஸ் பே பண்ண மாட்டாங்க, அக்கௌண்ட்ல வந்து கணக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க, கரெக்டுங்களா, பேங்க்ல. சோ அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வார்னிங் அப்படின்ட்டு சொல்லலாம். சோ வார்னிங் அப்படிங்கறத பதிலா 2 வருஷம் எக்ஸ்ட்ரா டைம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அவங்களுடைய தப்பை திருத்திக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ தப்பா, அதாவது அமௌண்ட் வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு 5 லட்சம் அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த டாக்ஸ் அமௌண்ட் ஒரு 2 லட்சமோ இல்ல 1 லட்சமோ தான் பே பண்ணிட்டு விட்டுருப்பாங்க அதை. சோ அதை வந்து டேக் கேர் பண்ணிருக்க மாட்டாங்க, அண்டர்டேக் பண்ணிருக்க மாட்டாங்க யாருமே. சோ இப்ப வந்து அவங்களுக்குலாம் ஒரு வார்னிங் மெசேஜ் தான் இது. சோ நீங்க கரெக்டா அமௌண்ட் டாக்ஸ் அமௌண்ட் பே பண்ணாம இருந்துட்டு இன்னும் நீங்க பே பண்ணாம இருந்தீங்க அப்படின்னாக்க இது வந்து ஒரு மிகப்பெரிய பெனால்டி நீங்க கட்ட வேண்டி இருக்கும் ஃபியூச்சர்ல, அண்ட் நிறைய லீகல் கேசஸ்ல மாட்டுவீங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க, அதாவது இந்த மாதிரி மால் பிராக்டிசஸ்ல ஈடுபட்ட காரணத்துல. இப்ப நீங்க இந்த 2 இயர்ஸ்க்குள்ள நீங்க அதை கரெக்டா பே பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க இன்னும் எக்ஸ்ட்ரா 4 லட்சம் ரூபா போட்டு அதை 5 லாக்ஸ்க்கு டேலி பண்ணி அந்த கணக்கை செட்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஃபியூச்சர்ல வராது அப்படின்ட்டு ஒரு வார்னிங் மெசேஜ் வந்து இந்த பெரிய சொசைட்டி மக்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு சொல்லலாம். சோ லாஸ்ட் 2, அதாவது 19 விஷயமா நம்ம பார்த்திருக்கோம் பட்ஜெட்ல. சோ லாஸ்ட் 2 விஷயம் வந்து நான் பர்சனலா ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணேன். சோ எஜுகேஷன் செக்டர் 1, அப்புறமா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்கு வந்து ஒரு பட்ஜெட்டை வந்து ஒதுக்கி இருக்காங்க. சோ இது ரெண்டுமே முக்கியமானது அப்படின்னு நான் பர்சனலா ஃபீல் பண்றேன். சோ இந்த எஜுகேஷன் அப்படின்ட்டு பாக்குறப்ப லாக்டவுன், ஸோ ஃபார் த பாஸ்ட் 2.5 இயர்ஸ் வந்து லாக்டவுன் இருக்கு அப்படின்ட்டு நமக்கு தெரியும். ஸோ லாக்டவுன்ல மிகப்பெரிய இழப்பு வந்து எஜுகேஷன் அப்படின்ட்டு சொல்லலாம். எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ரொம்பவுமே நிலை குறைஞ்சிருச்சு அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ ஆன்லைன் எஜுகேஷன் வந்தது, அதுக்கப்புறமா ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து போர்டு எக்ஸாம்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டு தெரியும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு அந்த போர்டு எக்ஸாம்ஸ், ஸ்டேட் போர்டு எக்ஸாம்ஸ், அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. சிபிஎஸ்இ கேன்சல் பண்ணாங்க, மற்ற ஸ்டேட் போர்டு எக்ஸாம்ஸ்லையும் கேன்சல் பண்ணியிருந்தாங்க, கரெக்டுங்களா? ஸோ இது வந்து ஒரு விஷயம். இப்போ வந்து நான் அதுவும் மட்டும் இல்லாமல் ஆன்லைன் கிளாஸ்னு வரப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியல, அவங்களுடைய வீட்டில் சிக்னல்ஸ் இருக்காது, மொபைல் டிவைசஸ் இருக்காது, பட் டிவி எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் தெம் எல்லா வீட்லேயும் இருக்கும். ஸோ இப்போ வந்து டிடிஹெச் நிறுவனங்கள் கூட நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் பேசுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 200 சேனல்ஸ்க்கும் மேற்பட்ட சேனல் வந்து நீங்க இன்க்ளூட் பண்ணுங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரையிலும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சரிசமமா பெனிஃபிட் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஒரே நோக்கம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து எல்லாரும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அந்த சப்ஜெக்டை வந்து கிராஸ் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுடைய மதர் டங்லேயே நீங்க வந்து கத்துக்கலாம் அப்படின்னு சொல்றது தான் இந்த ஒரு பிளானுடைய மெயின் மோட்டிவாவே இருக்குது. ஸோ அதனால தான் 200 சேனல்ஸ்க்கும் மேற்பட்ட சேனல்ஸ் வந்து கிரியேட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட். ரொம்பவுமே அப்ரிஷியேட்டபிளான ஒரு விஷயம் அப்படின்ட்டு நான் பர்சனலா ஃபீல் பண்றேன். அண்ட் எல்லாருமே நீங்க அதெல்லாம் சேமா தான் ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு டவுட் வரும்,
பர்சனலா இப்ப வந்து ஸ்டேட் கவர்மெண்டே இதுக்கெல்லாம் இனிஷியேட்டிவ் எடுத்துக்கிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டில் வந்து இல்லம் தேடி வரும் கல்வி அப்படின்ட்டு ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சு, ஸோ அது வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் கல்வி தொலைக்காட்சி அப்படின்ட்டு ஒரு சேனல் வச்சிருக்காங்க, ஸோ அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்ட்டு நமக்கு தெரியும், கரெக்டுங்களா? ஸோ ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ்க்கும் ஒரு ஒரு டைம் வச்சிருப்பாங்க. ஸோ அதுல வந்து இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் மாத்தி மாத்தி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவைப்படுற லாங்குவேஜ் அண்ட் கண்டென்ட்ல வந்து எல்லாமே சேர்க்கிறாங்க அப்படின்ட்டு தெரியும். ஸோ இது ஒரு சேனலுக்கே நமக்கு இவ்வளவு ப்ராஃபிட் அடையிறப்ப 200 சேனலுக்கும் மேற்பட்ட சேனல்ஸ் வந்துச்சு அப்படின்னாக்க எல்லாருமே பெனிஃபிட் ஆகும். ஸோ கண்டென்ட் குவாலிட்டி ஆஃப் த கண்டென்ட்டும் ரொம்ப பயங்கரமா இருக்கும் அப்படின்ட்டு நான் பர்சனலா ஃபீல் பண்றேன். ஸோ லாஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்கான ஒரு பட்ஜெட். ஸோ நம்ம வந்து 3,800 கிலோமீட்டர்ஸ் வந்து சைனா கூட பார்டரை வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் கவர் பண்றாங்க, கரெக்டுங்களா? ஸோ அதுக்கு வந்து ஒரு பட்ஜெட். இப்ப சைனா மக்கள் அதாவது அந்த சைனீஸ் சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து நம்மளுடைய இந்தியன் பார்டரை வந்து கிராஸ் பண்ணி வந்துடுறாங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ கிராஸ் பண்ணி வந்துடுறாங்க. கிராஸ் பண்ணி வந்துட்டு நமக்கு கொடைச்சலை கொடுக்கறப்ப கொடைச்சலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நியூஸ்ல கூட உங்களுக்கு அந்த எல்லை பிரச்சனை எல்லாம் பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் சைனால. ஸோ இப்ப வந்து அதை உங்களுக்கு பீட் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்தாலையும் சைனாக்கு வந்து நம்ம ஒரு ரிவெஞ்ச் கொடுக்கணும் அப்படிங்கிற காரணம். ஏன் ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா இப்ப சைனீஸ் அந்த சைனாக்குள்ளயுமே அவங்களுடைய பார்டர்ல வந்து ரொம்பவுமே மிகப்பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் போடுறாங்க. ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னாக்க உள்நாட்டு கட்டமைப்பை வந்து அங்க கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்காங்க, கரெக்டுங்களா? ஸோ அவங்க வந்து அவங்களுடைய பார்டரை வந்து இப்ப ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டாங்க உள்நாட்டு கட்டமைப்பு எல்லாம் போட்டுட்டு. ஸோ அதே மாதிரி நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் இப்ப வந்து இங்க நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல வந்து ஒரு மிகப்பெரிய டெவலப்மெண்ட் எதுவுமே கிடையாது, ஸோ டெவலப்மெண்ட் எதுவும் இல்லாதனால்தான் ஈஸியா இவங்க வந்துடுறாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட்ல இப்ப நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட்டுமே இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் அதாவது அந்த 3,800 கிலோமீட்டர் உடைய பார்டரை கவர் பண்ற அளவுக்கு உள்நாட்டு கட்டமைப்பு கொண்டு வந்து நம்மளுடைய பார்டர்ஸுமே ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே மோட்டிவ்காக இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் அமௌண்ட்டை வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் 21 விஷயம். ஸோ நம்மளுடைய இந்தியன் பட்ஜெட்ல ரொம்பவுமே ஹைலைட் பண்ணப்பட்டிருந்த ஒரு இம்பார்ட்டண்டான 21 விஷயம் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க, இந்த விஷயம் இருந்திருந்தா நல்லா இருக்கும், இதை அவாய்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்க இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. ஸோ இது வந்து என்னுடைய பர்சனல் தாட்ஸ். அண்ட் இந்த 21 விஷயத்தையும் உங்ககிட்ட சேர்க்கணும் அப்படின்னு தான் இந்த ஒரு வீடியோடைய மெயின் மோட்டிவ். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்க வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களை இன்னொரு வீடியோல கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். அண்டில் தென் பை பை. Take care. Cheers.